الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أنبيكني يا مانا ومانا بهلي நபி வழி சுன்னா அல்லது ஹதீஸ் என்பது அல்லாஹுடைய வஹி இறை செய்தியின் இரண்டாவது வகை. இதை குறித்து குர்ஆனிலிருந்து சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஹதீஸ் அல்லது சுன்னா என்பது அல்லாஹுடைய வஹி என்பதற்கான மேலும் சில ஆதாரங்களை இன்று நாம் பார்ப்போம். ஹதீஸிலிருந்து ஆதாரங்களை எடுத்துச் சொல்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், அலா இன்னி ஊதீதுல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் குர்ஆன் போன்ற மற்றொன்றையும் வழங்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் போன்ற மற்றொன்று என்ன? சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள். மற்றொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் தழில்லு, இரண்டு விஷயங்களை நான் உங்களுக்கு மத்தியில் விட்டுச் செல்கிறேன், அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னதி, அல்லாஹ்வின் வேதத்தையும் என்னுடைய சுன்னாவையும் வழிமுறையையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார், பிற்காலத்தில் வயிறார சாப்பிட்டு மெத்தையில் சுகமாக படுத்த வண்ணம் ஒருவன் ஹராம் ஹலால் எதை பேசுவதாக இருந்தாலும் குர்ஆனிலிருந்து பேசுங்கள் என்று சொல்வான். அப்படிப்பட்ட ஒருவனை நான் பார்க்கக்கூடாது, நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், கவனமாக கேளுங்கள், நான் ஹராம் என்று சொன்னதும் குர்ஆனில் அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதும் இரண்டும் சமமானவை. ஒரு விஷயத்தை நான் ஹலாலாக்கினால் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹலால் என்று சொன்ன விஷயத்திற்கு சமமானது. ஏன் இரண்டும் சமமானது? இரண்டும் அல்லாஹுடைய செய்தி, நபி அவர்கள் தன்புறத்திலிருந்து சொல்லவில்லை. எனவே இந்த செய்திகள் எல்லாம் சுன்னா ஹதீஸும் அல்லாஹுடைய வஹி என்பதற்கான ஆதாரங்கள். அதுபோக இந்த விஷயத்திலே இந்த உம்மத்தின் இஜ்மா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு சஹாபா பெருமக்களோ, சஹாபா பெருமக்களுக்கு பிறகு தாபிஈங்களில் நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி பெற்ற அந்த உலமாக்கள் அறிஞர்களோ யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. எல்லோரும் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக பார்த்தார்கள். இதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொல்ல போனால். ஆனால் பிற்காலத்தில் பிதாயத்துவாதிகள் தான், வழிகட்ட பிதாயத்துவாதிகள் தான் சுன்னாவின் ஒரு பகுதியையோ அல்லது ஒட்டுமொத்த ஹதீசுகளையோ மறுக்க ஆரம்பித்தார்கள். பிதாயத்துவாதிகள் சஹாபா பெருமக்களில் அப்படிப்பட்ட கருத்தை பார்க்கவே முடியாது. எனவே அந்த அடிப்படையிலும் சுன்னா அல்லாஹுடைய வஹி என்பதுதான் உண்மையான கொள்கை, நேரான பாதை. சுன்னாவை மறுத்துவிட்டால் குர்ஆனை மறுப்பதற்கு அது சமம். இரண்டில் இரண்டுமே அல்லாஹுடைய வஹி. எனவே இஜ்மாவும் இதற்கான ஒரு ஆதாரம். அதுபோக அறிவுபூர்வமாக நாம் சிந்தித்து பார்த்தால் குர்ஆன் அல்லாஹுடைய வஹி, சுன்னா அல்லாஹுடைய வஹி இல்லை என்று சொல்லிவிட்டால் அந்த குர்ஆனில் இருந்து பல சட்டத்திட்டங்களை, பல விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. வெறும் குர்ஆனை வைத்து, குர்ஆனுடைய விளக்க உரையாகிய ஹதீஸுகளை விட்டுவிட்டு
குர்ஆனை புரிந்து கொள்வது சாத்தியப்படாத ஒன்று. குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது சாத்தியப்படாத ஒன்று. எனவேதான் ஒரு நபர் இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன் சஹாபி அவர்களிடம் வந்து ஹதீஸை மறுக்கும் விதமாக பேசுகிறார். என் அர்த்தம், சஹாபா பெருமக்கள் இருந்த காலத்திலேயே அடுத்த தலைமுறை தாபிஈங்களுடைய ஜெனரேஷனில் சிலர் ஹதீஸுகளை மறுக்க தொடங்கிவிட்டார்கள் என்பது அர்த்தம். எனவே வந்து ஹதீஸுகளை மறுக்கும் விதமாக அவன் பேச இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அன் அவர்கள் அவனை பார்த்து கேட்டார்கள், சரி, குர்ஆனை மாத்திரம் வைத்து எத்தனை வேளை தொழுக வேண்டும், எப்படி தொழுக வேண்டும், எந்தெந்த நேரத்தில் தொழ வேண்டும், இதையெல்லாம் உன்னால் சொல்ல முடியுமா? குர்ஆனை மாத்திரம் வைத்து ஜகாத் யார் மீது கடமை, எவ்வளவு கடமை, எந்தெந்த பொருளில் கடமை, யாருக்கு தர வேண்டும், இதெல்லாம் உன்னால் நிரூபிக்க முடியுமா என்று சில கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன அர்த்தம்? குர்ஆனில் இருந்து என்ன செய்ய முடியாது, தொழுகையின் விவரங்களை, ஜகாத்துடைய சட்டங்களை, நோன்புடைய எல்லா வகையான சட்டங்களை நிரூபிக்க முடியாது, சாத்தியமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுருக்கமாக தான் அதை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதற்கான விளக்க உரை ஹதீஸை பார்த்தால் மட்டுமே தான் நம்மால் குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்த முடியும். அதேபோல் அறிவுபூர்வமாக சுன்னா அல்லாஹ்வுடைய வஹி என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன? எப்படி குர்ஆனில் அறிவியல் தொடர்பான பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதை இன்றுதான் மக்கள் பல ஆய்வுகளுக்கு பிறகு கஷ்டப்பட்டு சயின்ஸை வைத்து நிரூபிக்கிறார்கள். எனவே இந்த விஷயங்களை எல்லாம் அந்த காலத்தில் 1400 வருடங்கள் முன்பு முஹம்மத் என்பவர் சொல்லிவிட்டார் என்று சொன்ன என்ன அர்த்தம்? அது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை அது குர்ஆன். அது அல்லாஹுடைய வார்த்தையாக இல்லாமல் இருந்திருந்தால் முஹம்மத் என்கிற நபரால் 1400 வருடங்கள் முன்பு எப்படி ஆய்வு செய்யாமல் இன்று டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறார்கள், அதெல்லாம் இல்லாத அந்த காலத்தில் எப்படி ஒரு சராசரி நபரால் சொல்ல முடியும் என்று குர்ஆனை குறித்து நாம் சொல்கிறோமோ அதே போல்தான் ஹதீஸை பற்றியும் நாம் சொல்லலாம். ஏனெனில் பல ஹதீஸுகளிலே அறிவியல் சார்ந்த, அறிவியல் தொடர்பான பல செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதை இன்று டெக்னாலஜியை பயன்படுத்தி பல ஆய்வுகள் செய்து மக்கள் நிரூபிக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயத்தை நபி அவர்கள் ஹதீஸிலும் சொல்லியிருக்கிறார்களே. அது அல்லாஹ்வுடைய வஹி இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லியிருக்க முடியும்? அல்லது நபிக்கு பிறகு இந்த செய்திகளை மக்கள் இட்டு கட்டி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மக்களால் எப்படி இத்தகைய விஷயங்களை அந்த காலத்தில் சொல்ல முடியும்? எனவே அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தாலும் சுன்னா, ஹதீஸ், அல்லாஹ்வுடைய வஹி, இப்படி பல ஆதாரங்கள் உண்டு. சொல்ல போனால் இது சந்தேகத்திற்கே இடம் இல்லாத மிக உறுதியான ஒரு விஷயம். இப்படி ஐவேளை தொழுகை நம் மீது கடமை என்பதில் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதோ, அதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆதாரமே இல்லாமல் அதை நம்ப வேண்டும், இது வெளிப்படையான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது மார்க்கத்தில். இஸ்லாத்தின் அடிப்படைகள் 5, இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், வெளிப்படையான விஷயம், அதுக்கு தனி ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல்தான் ஹதீஸ் சுன்னாவும் அல்லாஹுடைய வஹி என்பது யோசித்து பார்க்காமலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே சுன்னா, ஹதீஸ், அல்லாஹுடைய வஹி என்று நமக்கு தெரிந்த பிறகு தானாக அந்த சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது, அந்த ஹதீஸில் வந்த விஷயங்களை நம்புவது கட்டாய கடமை என்பது தானாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆன் அல்லாஹுடைய வஹி என்று சொன்னால் குர்ஆனில் வந்த செய்திகளை நம்புவது அவசியம், அமல்படுத்த வேண்டிய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவது அவசியம் என்று சொல்வது போல் சுன்னாவும் அல்லாஹுடைய வஹி என்று சொன்ன பிறகு அதில் வந்த செய்திகளை அப்படியே நம்ப வேண்டும், அமல்படுத்த வேண்டிய விஷயங்களை தவறாமல் அமல்படுத்த வேண்டும். எனவே குர்ஆனையும் அமல்படுத்துவது கட்டாய கடமை, ஹதீஸை அமல்படுத்துவதும் கட்டாய கடமை. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல்வேறு இடங்களில்
அல்லாவை பின்பற்றுங்கள், ரசூலை பின்பற்றுங்கள் என்று பல இடங்களில் சொல்கிறார். எந்த அளவிற்கு என்றால், மன் யுத்இர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், ரசூலை பின்பற்றியவர் அல்லாஹ்வை பின்பற்றினார் என்று சொல்லும் அளவிற்கு. ஏனெனில் அல்லாஹ்வை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை காட்டி தந்தவரே முஹம்மது நபிதான். எனவே அந்த ரசூலை பின்பற்றினால்தான் அல்லாஹ்வை பின்பற்ற முடியும். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனிலே நபியை பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான். எதற்காக பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறோம்? அல்லாஹுடைய வஹி என்கிற அடிப்படையில் தான். எனவேதான் இந்த விஷயத்தை அறிந்த, நன்றாக புரிந்து கொண்ட அந்த நபித்தோழர்கள் சஹாபாக்கள் ஹதீஸை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதிலே அழகான முன் உதாரணங்களை நமக்காக விட்டு சென்று இருக்கிறார்கள். அத்தகைய உதாரணங்களை சஹாபாக்கு பிறகு மற்ற மக்களில் அரிதாக மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது காலணிகளை அணிந்து நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார். அதில் ஏதோ அசுத்தம் இருந்தது. தொழுகைக்கு இடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுக்கு சொன்னார்கள், காலணிகளில் அசுத்தம் இருக்கிறது. எனவே ரசூல் அவர்கள் தொழுகைக்கு இடையிலே அந்த காலணிகளை கலற்றி வைத்து விட்டார். சஹாபாக்களும் காலணிகள் அணிந்துதான் தொழுது கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் கலற்றுவதை பார்த்த உடன் சஹாபாக்கள் எல்லோரும் காலணிகளை கலற்றி வைத்து விட்டார்கள். தொழுகைக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய காலணிகளில் அசுத்தம் இருக்கிறது என்று ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், எனவேதான் நான் கலற்றினேன். நீங்கள் எதற்காக கலற்றினீர்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களை கலற்றுவதாக கண்டோம், எனவே நாங்களும் கலற்றிவிட்டோம். இதுதான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை. நபி அவர்களை செய்வதாக கண்டு அதை எப்படியே செய்பவர்கள். நபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் தவறாமல் அதை எப்படியே பின்பற்றுவது, இதுதான் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளில் 12 ரக்அத்துகளை ஒருவர் தொழுதால் அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான் என்கிற செய்தியை சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி உம்மு ஹபீபா இந்த செய்தியை கேட்டார்கள். அவர்தான் இந்த செய்தி அறிவித்தும் இருக்கிறார். எனவே உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த விஷயத்தை நபியிடம், இந்த சிறப்பை நபியிடம் கேட்ட நாளில் இருந்து ஒரு முறையும் நான் இந்த தொழுகை விட்டதில்லை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில அடிமைகள் வந்தார்கள். அந்த அடிமை ஆண்களையும் அடிமை பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு வழங்கிவிட்டார். இந்த செய்தி ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்த பொழுது அலி ரழியல்லாஹு அவர்களும் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலிடம் வந்தார்கள். வந்து, ஒரு அடிமை இருந்தால் நமக்கும் தரலாமே என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, எல்லா அடிமை ஆண்களையும் அடிமை பெண்களையும் நான் மக்களுக்கு தந்து விட்டேன், அதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஸ்பீஹ் செய்வதை சொல்லிக் கொடுத்தார்கள். 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் படிப்போமே, அந்த தஸ்பீஹை சொல்லிக் கொடுத்தார்கள். இதை ஒவ்வொரு இரவும் இந்த தஸ்பீஹை செய்துவிட்டு, இந்த திக்ரை செய்துவிட்டு தான் நீங்கள் தூங்க வேண்டும். இப்படி செய்தால் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இலகுவாக்குவான், லேசாக்குவான். இது எப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ரசூல் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை அறிக்கும் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு வஃத்தாகி விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி 2 வருடம், உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி 10 வருடம், உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி 12 வருடங்கள், அடுத்து அலி ரழியல்லாஹு ஆட்சி ஒரு 6 வருடங்கள். அலி ரழியல்லாஹு ஆட்சியில் அலி ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை மக்களுக்கு சொல்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் ஃபாத்திமாவுக்கும் இப்படி உபதேசம் செய்தார், எனவே அதை நான் தவறாமல் ஒவ்வொரு இரவும் செய்து வருகிறேன், ஒரு இரவும் ஒரு நாளும் நான் அதை தவறவிட்டதில்லை. உடனே ஒரு நபர் கேட்கிறார், ஜமல் யுத்தம் நடந்தது அந்த இரவும் கூடவா? ஜமல் யுத்தம் என்கிற ஒரு யுத்தம் நடந்தது, மிக கடினமான ஒரு நேரம் அது அலி ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில், எனவே அந்த இரவும் நீங்கள்
இந்த திக்ரி செய்யாமல் தூங்கவில்லையா, மறக்கவில்லையா என்று கேட்க அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஆம், ஜமல் யுத்தம் நடந்த அந்த இரவும் நான் இதை மறக்கவில்லை, இந்த திக்ரை நான் செய்திருக்கிறேன், ஒரு இரவு கூட நான் விட்டதில்லை என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு உதாரணம். ரசூலுடைய வாழ்க்கையின் 2-3 வருடங்கள், அபுபக்கருடைய ஆட்சி, உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி, உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி என்று ஏறத்தாழ 25 வருடங்கள் ஒரு நாளும் நான் இதை விட்டதில்லை என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட உதாரணத்தை சஹாபாக்கு பிறகு பார்க்கவே முடியாது, அல்லது மிக அரிது. இப்படி ஒரு பக்கம் அமல் விஷயத்தில் நபி அவர்கள் சொல்லிவிட்டால் அதை எப்படி செய்வார்கள், நபி அவர்கள் செய்து காட்டிய விஷயத்தை அப்படியே தன்னுடைய வாழ்க்கை பின்பற்றுவார்கள், நபி அவர்களுடைய கட்டளையை தவறாமல் பின்பற்றுவார்கள். நபி சுலாசம் அவர்கள், எனக்காக நீங்கள் உதவி செய்வீர்களா, போர் புரிவீர்களா என்று கேட்க சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாவின் தூதரே, நீங்கள் அநேகமாக தஜ்லா என்கிற ஒரு ஆறு, அந்த ஆறின் பெயரை சொல்லி சொல்கிறார், அந்த ஆறை நோக்கி நீங்கள் குதிரைகளை இந்த ஆற்றிலே நீங்கள் நுழைத்து விடுங்கள், இந்த ஆறிலே நீங்கள் புகுந்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு ஆறை, ஒரு கடலை காண்பித்து சொன்னாலும் நாங்கள் அங்கு புகுந்து விடுவோம், சென்று விடுவோம் என்று சொல்கிறார். இப்படி ரசூலுடைய கட்டளையை தவறாமல் பின்பற்றிய சஹாபா பெருமக்கள். இன்னொரு பக்கம் அந்த ஹதீஸை, அந்த சுன்னாவை மக்கள் நடைமுறைப்படுத்த மறுத்தால் அங்கு கோபம் கோபப்படுவார்கள், ரோஷப்படுவார்கள். இதுவும் என்னது, நபி ஸல்லல்லாஹுடைய சுன்னாவை அமல்படுத்துவது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். நபியுடைய ஹதீஸை, சுன்னாவை ஒருவன் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த சஹாபாக்கு கோபமும் வரும், ரோஷமும் வரும். எனவேதான் அப்துல்லா பின் முகஃபல் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி தன்னுடைய ஒரு உறவினரை பார்க்கிறார். அந்த உறவினர் சின்ன சின்ன கற்களை தூக்கி வீசி விளையாடுகிறார்கள். அப்போது அப்துல்லா பின் முகஃபல் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன கல்லை தூக்கி எறிவதை தடுத்திருக்கிறார்கள். கல்லை தூக்கி எறியக்கூடாது. ஏன்? அது ஒன்று, பிறருடைய கண்ணில் பட்டுவிட வாய்ப்புண்டு, பிறரை சேதப்படுத்த வாய்ப்புண்டு. அந்த கல்லை வைத்து உங்களால் வேட்டையாட முடியாது, வேட்டையாடவும் முடியாது. மரம் தூக்கி வீசினால் யாருக்காவது அது பட்டுவிடும். அப்படி இருக்க அப்படி விளையாட வேண்டாம் என்று நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்ன பிறகும் அந்த நபர் நினைச்சவில்லை, விழவில்லை, தொடர்ந்து கல்லை தூக்கி எறிந்து கொண்டிருந்தார். அப்துல்லா பின் முகஃபல் அவர்கள் சொன்னார்கள், நான் ஹதீஸை அறிவிக்கிறேன், ஹதீஸுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ விளையாடி கொண்டிருக்கிறாயா, நான் உன்னிடம் பேச மாட்டேன் என்று பேசுவதை விட்டுவிட்டார். இது எதற்காக அல்ல, தனிப்பட்ட ஒரு பர்சனல் பிரச்சனைக்காக அல்ல, ஹதீஸை மறுக்கிறானே என்கிற ஒரு கோபம், அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக. எனவே பேசாமல் இருக்க அவன், அந்த நபர் திருந்திருப்பார் அநேகமாக, அல்லது திருந்தாமல் இருக்க அவர் பேசாமல் இருந்திருக்க மாட்டார், தொடர்ந்து அடுத்தவர் பேச ஆரம்பித்திருப்பார். ஆனால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஹதீஸுக்காக கோபப்பட்டு சில நாட்கள் பேசுவதை விட்டுவிட்டார். இதே போன்ற ஒரு செய்தியை நாம் இன்னொரு வகுப்பில் படித்திருப்போம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா தன்னுடைய மகன் பிலால் அவர்களிடம் ரசூலுடைய ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழ அனுமதி கேட்டால் ஆண்கள் மறுக்க கூடாது, தடுக்க கூடாது. நபியுடைய ஹதீஸை அறிவிக்கிறார். ஆனால் இப்னு உமருடைய மகன் பிலால் அவர்கள் சொன்னார்கள், லனம்னஅஹுன்ன, நாங்கள் நிச்சயமாக தடுப்போம். அதாவது காலம் சரியில்லை. எப்படி இன்று சில மக்கள் சொல்கிறார்களோ, காலம் சரியில்லை, இனி பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகக்கூடாது. அப்படி யோசித்தவர் சொல்ல இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டார்கள், நான் ஹதீஸை சொல்கிறேன், நீ ஹதீஸுக்கு மாறாக ஹதீஸை மீறி பேசுகிறாயா, நான் உடனே பேச மாட்டேன் என்று பேச்சை விட்டுவிட்டார் சொந்த மகனிடம். சில நாட்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்கள் இறந்து விட்டார்கள் இப்னு உமர். எனவே இறந்து போகும் பொழுது தன் மகன் பிலாலோடு பேசாத நிலையில் இறந்து போனார்கள் சில நாட்கள். இப்படி ஹதீஸுக்காக கோபப்படக்கூடியவர்கள், ஹதீஸுக்காக ரோஷப்படக்கூடியவர்கள், தன்னுடைய சுய லாபத்திற்காக கோபப்படுவார்களோ இல்லையோ, ஹதீஸுக்காக நிச்சயம்
அவர்களுக்கு ரோஷம் வரும், தட்டி கேட்பார்கள். ஹதீஸுக்கு மாறாக நடந்தால் அதை தடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஈத் பெருநாள் என்று தொழுகையை நடத்திவிட்டு பிறகுதான் உரை நிகழ்த்துவார். ஆனால் அநேகமாக மருவான் என்கிற ஒரு கலீஃபா நினைச்சுகிறார், தொழுகைக்கு முன்பு உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி நிற்கிறார். அப்போது சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தடுத்தார்கள், இது கூடாது, ஆட்சியாளர் கலீஃபாவாக இருக்கிறார், ஆனால் ஹதீஸுக்கு மாறு செய்தால் தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தடுத்தார்கள். இது கூடாது, இது நபி வழிக்கு சுன்னாவுக்கு மாறான விஷயம் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். இப்படி சஹாபா பெருமக்களுடைய வழியை பின்பற்றியவர்களாக நாமும் ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். குரானும் அல்லாஹுடைய வஹி, ஹதீஸும் அல்லாஹுடைய வஹி, எனவே இரண்டிலும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அதை எப்படியே நம்ப வேண்டும். அமல் தொடர்பான விஷயங்கள் என்னெல்லாம் வந்திருக்கிறதோ அதை எப்படியே அமல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.